ti, Samuel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ராசாத்தி சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் காடை முட்டை தொக்கு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா, வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வெஜிடபிள் சாப்பர் இருந்தாலும் நீங்கள் அதில் நசுக்கிக்கலாம். பொடி பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது கூடயே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். அடுத்து காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த காடை முட்டையில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி வீட்டில் சமைச்சு கொடுங்க. காடை முட்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி தரும். இன்னும் நிறைய விதமான நல்ல சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் காடை முட்டையை இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருந்த எல்லா மசாலாவும் பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து 1/20 முட்டை பார்த்திங்கன்னா காடை முட்டையை அவிச்சியே எடுத்து வச்சுருக்கேன். அதோட மேல் தோல்லாம் உரிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த 20 முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். காடை முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதை உரிச்சிட்டு இது கூடயே சேர்த்துக்கலாம். இதோட 1-5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் நம்ம கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட எம்மியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான, உடம்புக்கும் சத்தான காடை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.